அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா பேலன்சிங் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பை ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். இதுதான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். प्रीवियस வீடியோல நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷனை எப்படி வந்து ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்ல பேலன்ஸ் பண்றது அதுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் நாம சொல்லியிருந்தோம். அந்த 5 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டுமே இந்த ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்ல ரிடாக்ஸ் ரியாக்ஷனை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். 5 ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல எந்த ஆட்டம் வந்து ஆக்சிடேஷன் எந்த ஆட்டம் ரிடக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கறதே ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணனும். இது ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 பார்த்தோம் அப்படினா இந்த ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் நடந்திருக்கிற ஆட்டத்தை வந்து ஈக்குவல் பண்ணனும். இது ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3 பார்த்தோம் அப்படினா பேலன்ஸ் சார்ஜ் பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இது ஈக்குவேஷன் வொர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். 4th ஸ்டெப் பார்த்தோம் அப்படினா பேலன்ஸ் ஆல் अदर ஆட்டம்ஸ் எக்ஸெப்ட் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்ஸிஜன். ஹைட்ரஜன் ஆக்ஸிஜனை தவிர எல்லா ஆட்டத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணோம் அப்படினா ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 5 பார்த்தோம் அப்படினா பேலன்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்ஸிஜன் ஆட்டம். ஹைட்ரஜனையும் ஆக்ஸிஜனையும் ஃபைனலா நம்ம பேலன்ஸ் பண்ணோம் அப்படினா அந்த ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? அந்த 5 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண போறோம் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்ல. ஓகேங்களா? ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்ல நம்ம ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றதுக்கு ஸ்டெப் 1ல என்ன பண்ணுவோம் அப்படினா இன்டிவிஜுவலா ஒவ்வொரு ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சி எந்த ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படி இன்கிரீஸ் ஆயிருந்தா அங்க ஆக்சிடேஷன் நடந்துருக்கு. எந்த ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் டிகிரீஸ் ஆயிருக்கு அப்படி டிகிரீஸ் ஆயிருது அப்படினா அங்க ரிடக்ஷன் நடந்துருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது ஸ்டெப் நம்பர் 1. 7 ஆக்சிஜன் இருக்கு, ஒரு ஆக்சிஜனுக்கு -2. அப்ப 7 × −2 − 14. அப்ப இது -14 வந்துச்சுனா இது ரெண்டுதே சேர்த்து +14 நமக்கு இருக்கணும். பொட்டாசியம் ஆல்கலி மெட்டல் அதோட ஆக்சிடேஷன் நம்பர் +1. ரெண்டு பொட்டாசியம் இருக்கிறதுனால +2. அப்ப 14 ல இருந்து 2 போச்சு அப்படினா -12 நமக்கு இருக்கு. அப்ப Cr2 க்கு +12 போட்டோம் அப்படினா இங்க டேலி ஆயிருது. அப்ப ஒரு குரோமியத்துக்கு வேணும்னா 6. ஓகேங்களா? +6. அதுக்கு அடுத்து பொட்டாசியம் இப்பதான் சொன்னோம், ஆல்கலி மெட்டல் அதோட ஆக்சிடேஷன் நம்பர் +1. அயோடின் வந்து ஹாலஜன் அதோட ஆக்சிடேஷன் நம்பர் -1. அடுத்து 4 ஆக்சிஜனுக்கு 4 × −2 − 8. சல்பருக்கு +6. ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +1. ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கிறதுனால +2. ஓகேங்களா? ரியாக்டன்ட் சைடு எல்லா ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் நம்பரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ப்ராடக்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா K2SO4 இருக்கு, இல்ல 4 ஆக்சிஜன் இருக்கு, 4 × −2 − 8. அதுக்கு அடுத்து பொட்டாசியத்துக்கு 1, ரெண்டு பொட்டாசியம் இருக்கிறதுனால +2. அப்ப சல்பருக்கு +6. இதல பார்த்தோம் அப்படின்னா சல்பேட் அயனோட ஆக்சிடேஷன் நம்பர் -2. அப்ப 3 × −2 நமக்கு -6. அப்ப இங்க -6 வந்துனா கண்டிப்பா இந்த Cr2க்கு +6 இருக்கணும். அப்ப ஒரு Cr க்கு என்ன அப்படினா +3. ஓகேங்களா? அயோடின் வந்து ஃப்ரீ எலமெண்ட், எந்த ஃப்ரீ எலமெண்ட் கொடுத்தாலும் சரி அதோட ஆக்சிடேஷன் நம்பர் 0. அடுத்து வாட்டர்ல ஆக்சிஜனுக்கு -2, ரெண்டு ஹைட்ரஜனுக்கு சேர்த்து +2. இப்ப எல்லா ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் நம்பரை நம்ம எழுதிட்டோம். எந்த ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் இன்கிரீஸ் ஆயிருக்கு டிகிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் பார்த்தறலாம். பாருங்க, ரெண்டு குரோமியத்துக்கு இங்க ஆக்சிடேஷன் நம்பர் 12, அதே ரெண்டு குரோமியத்துக்கு இங்க ஆக்சிடேஷன் நம்பர் 6. அப்ப என்ன ஆயிருக்கு? ஒரு குரோமியத்துக்கு இங்க பார்த்தோம்னா +6, இங்க ஒரு குரோமியத்துக்கு +3. அப்போ +6 ல இருந்து இங்க வரும்போது என்ன ஆயிருக்கு அப்படினா +3 ஆ ரிடூஸ் ஆயிருக்கு. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் நமக்கு டிகிரீஸ் ஆயிருக்கு. ஆக்சிடேஷன் நம்பர் டிகிரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு டிகிரீஸ் ஆயிருக்கு அப்படினா 6 ல இருந்து இங்க ஒரு குரோமியத்துக்கு +3 ஆ ரிடூஸ் ஆயிருக்கு. டிஃபரன்ஸ் 3. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் டிகிரீஸ் ஆனதுனால இங்க என்ன நடந்துருக்கு அப்படினா ரிடக்ஷன் நடந்துருக்கு. அப்போ குரோமியம் இங்க ரிடக்ஷன் ஆயிருக்கு. அடுத்து ஆக்சிடேஷன் யார் ஆயிருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா இந்த Ki இருக்கிற Iக்கு பாருங்க, இங்க ஆக்சிடேஷன் நம்பர் -1. அதே அயோடினுக்கு இங்க பார்த்தோம் அப்படினா ஆக்சிடேஷன் நம்பர் 0. ஓகேங்களா? அப்ப -1 ல இருந்து 0-ஆ நமக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்போ இங்க ஆக்சிடேஷன் நம்பர் இன்கிரீசஸ், ஆக்சிடேஷன் நம்பர் இன்கிரீசஸ். எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படினா 1. -1 ல இருந்து 0 போயிருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படினா 1. அப்போ அயோடின் என்ன ஆயிருக்கு அப்படினா ஆக்சிடேஷன் நடந்துருக்குது. இப்போ ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் அண்ட் ஆட்டத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
எவ்வளவு ஆக்சிடேஷன் நம்பர் இன்கிரீஸ் ஆயிருக்கு டிகிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் நாம எடுத்துட்டோம் 2 க்கு நாம போக போறோம் ஸ்டெப் 2 பார்த்தோம் அப்படினா இந்த ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் நடந்த ஆட்டம் ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைடும் நாம பேலன்ஸ் பண்ணனும் இதுதான் ஸ்டெப் நம்பர் 2 ஸ்டெப் நம்பர் 2 இப்ப பேலன்ஸ் பண்ணிரலாமா CR எத்தனை இருக்கு இங்க 2 டைம்ஸ் இருக்கு ஏனா இந்த CR தான் ரிடக்ஷன் ஆயிருக்கு இங்க CR 2 டைம் தான் இருக்கு அப்ப இத பேலன்ஸ் பண்ணத் தேவையில்ல ஆல்ரெடி பேலன்ஸ் இருக்கு அடுத்து இங்க பார்த்தோம்னா அயோடின் வந்து ரியாக்டன்ட் சைடு ஒரு டைம் இருக்கு இவங்க தான் ஆக்சிடேஷன் நடத்துறாங்க இதே அயோடின் இங்க எத்தனை முறை இருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா 2 டைம்ஸ் அப்ப இந்த KI க்கு முன்னாடி 2 நம்ம ஆட் பண்ணோம் அப்படினா ஸ்டெப் 2 வந்து ஓவர் அப்ப K2 CR2 O7 plus 2KI plus H2SO4 gives K2SO4 plus CR2SO4 into rice plus I2 plus water. Step 2 over. அடுத்து step 3 பார்க்கணும் அப்படினா balance charge by cross multiplication. இது எப்படி சார் அப்படினா இந்த ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படி அப்படினு பார்த்தோம்னா ஆக்சிடேஷன் ஒரு இடத்துல நடந்துருக்கும் இன்னொரு இடத்துல ரிடக்ஷன் நம்ம நடந்துருக்கும் ஆக்சிடேஷன் நடந்த இடத்துல எவ்வளவு ஆக்சிடேஷன் நம்பர் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம எழுதிருப்போம் ரிடக்ஷன் நடந்த இடத்துல ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவு வந்து ரிடூஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம எழுதிருப்போம் அந்த வேல்யூ என்ன பண்ணனும் அப்படினா மாத்தி மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணனும் அப்போ ஆக்சிடேஷன் நடந்த இடத்துல இந்த நம்பர் 3 ஐ எடுத்து வந்து மல்டிபிள் பண்ணனும் எங்கெங்க ஆக்சிடேஷன் நடந்து அந்த ஆட்டத்த கிட்ட இந்த 3 ஆல நம்ம மல்டிபிள் பண்ணனும் அதே மாதிரி ஆக்சிடேஷனோட வேல்யூ எடுத்துட்டு போயிடு ரிடக்ஷன் நடந்த ஆட்டத்த கிட்ட நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணனும் அப்போ நமக்கு ஆக்சிடேஷன் யார் ஆயிருக்காங்க அப்படினா அயோடின் அப்ப எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணனும் ரிடக்ஷன் நடந்த அந்த ஆக்சிடேஷன் நம்பரால மல்டிபிள் பண்ணனும் அப்ப ஆல்ரெடி 2KI இருக்கு இங்க 3 ஆல நம்ம மல்டிபிள் பண்ணனும் அதே மாதிரி ப்ராடக்ட் சைடு நம்ம மல்டிபிள் பண்ணனும் அப்ப அயோடினை 3 ஆல நம்ம மல்டிபிள் பண்ணனும் அதே மாதிரி ரிடக்ஷன் யார் நடந்துட்டாங்க அப்படினா குரோமியம் ஆக்சிடேஷன் நடந்த அந்த ஆக்சிடேஷன் நம்பர் இன்கிரீஸ் வந்து 1 இப்ப 1 ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படினா அதே தான் நமக்கு வர போகுது இங்கேயும் 1 ஆல மல்டிபிள் பண்ணிருக்கோம் இங்கேயும் நம்ம 1 ஆல மல்டிபிள் பண்ணிருக்கோம் அப்ப இதே ஈக்குவேஷன் அப்படியே எழுதணும் அப்படினா இந்த 3 ஆல மல்டிபிள் பண்ணி A2 CR2 O7 plus 2 into 3 6KI plus H2SO4 gives K2SO4 plus CR2SO4 into rice plus 3I2 plus water. So step 3 வந்து over. Step 4 பார்த்தோம் அப்படினா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனை தவிர மற்ற எல்லா ஆட்டத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்ப பார்த்தோம் அப்படின்னா பொட்டாசியம் இங்க ஒரு 2 பிளஸ் இங்க ஒரு 6 நமக்கு பொட்டாசியம் 8 முறை ரியாக்டன்ட் சைடு இருக்குது ப்ராடக்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா இங்க மட்டும்தான் கே இருக்குது ரெண்டே ரெண்டு டைம் தான் இருக்கு அப்ப முன்னாடி 4 நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா 4 into 2 8 கே அப்போ ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் சைடு பொட்டாசியம் பேலன்ஸ்டு அடுத்து இந்த அயோடினை நம்ம பார்க்கலாம் ரியாக்டன்ட் சைடு 6 அயோடின் இருக்கு ப்ராடக்ட் சைடு பார்த்தோம் அப்படினா 3 into 2 6 அயோடின் இருக்குது பிரச்சனை இல்ல அதையும் விட்டுறலாம் அடுத்து பார்த்தோம் அப்படினா இந்த CR2 ரியாக்டன்ட் சைடு 2 முறை ப்ராடக்ட் சைடு 2 முறை இருக்குது பேலன்ஸ்டு இந்த சல்ஃபரை நம்ம பேலன்ஸ் பண்ணனும் ரியாக்டன்ட் சைடு பாருங்க எங்கயுமே இங்க ஒரே ஒரு முறை தான் இருக்குது அப்ப ஒரு சல்ஃபர் ப்ராடக்ட் சைடு பார்த்தோம் அப்படினா இந்த K2SO4 க்கு முன்னாடி 4 இருக்கு இது இந்த 3 ஆட்டத்துக்கு காமன் அப்ப இங்க ஒரு 4 சல்பர் பிளஸ் இதுல பார்த்தோம் அப்படினா சல்பேட் அயான் 3 முறை இருக்குது அப்ப இங்க ஒரு 3 சல்பர் பிளஸ் இதுல எதுவும் இல்ல இதுல எதுவும் இல்ல அப்ப டோட்டலா 7 சல்பர் நமக்கு இருக்குது 7 சல்பர் ப்ராடக்ட் சைடும் ரியாக்டன்ட் சைடும் ஒரே ஒரு சல்பர் இருக்கு அப்ப இது நாம பேலன்ஸ் பண்ணனும் அப்படினா இந்த H2SO4க்கு முன்னாடி 7 நம்ம ஆட் பண்ணோம் அப்படினா பேலன்ஸ் ஆயிருது சல்பர் பேலன்ஸ்டு ஓகேவா இப்போ பொட்டாசியம் குரோமியம் அதுக்கு அடுத்து அயோடின் அதுக்கு அடுத்து சல்பர் இந்த நாலத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் இது ஸ்டெப் நம்பர் 4 அந்த ஈக்குவேஷனை நம்ம எழுதிடலாம்
அடுத்த ஸ்டெப் நம்பர் 5 என்ன அப்படினா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனை நாம பேலன்ஸ் பண்ணனும் ரியாக்டன்ட் சைடு ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு அப்படினா பார்த்தோம்னா இங்க மட்டும் தான் இருக்குது 14 ஹைட்ரஜன் நமக்கு கிட்ட இருக்கு 14 ஹைட்ரஜன் இருக்குது ப்ராடக்ட் சைடு பார்த்தோம் அப்படினா இங்க இல்ல இங்க இல்ல இங்க இல்ல இங்க ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது H2 ரெண்டு முறை இருக்குது அப்ப இத நாம பேலன்ஸ் பண்ணனும் அப்படினா இங்க 7-ஐ நாம வாட்டருக்கு முன்னாடி ஆட் பண்ணோம் அப்படினா 7 H2 14 ஹைட்ரஜன் நமக்கு வந்திருது ஆல்ரெடி இங்க 14 ஹைட்ரஜன் இருக்கு அப்ப பேலன்ஸ்டு இப்ப ஆக்ஸிஜனை நாம பார்த்தோம் இல்லையா ஆக்ஸிஜன் பார்த்தோம் அப்படினா இங்க ஒரு 7 ஆக்ஸிஜன் இங்க ஒரு 7 பிளஸ் 7 28 ஆக்ஸிஜன் அப்ப 28 ரெண்டத்தையும் டோட்டல் பண்ணோம் அப்படினா 35 ஆக்ஸிஜன் ரியாக்டன்ட் சைடு இருக்குதே ப்ராடக்ட் சைடு போனும் அப்படினா 4 × 4 16 பிளஸ் இந்த சல்பேட்ல ஒரு 4 ஆக்ஸிஜன் இருக்கு அப்ப 4 × 3 12 பிளஸ் இதுல இந்த இங்க பாப்போம் அப்படினா இப்ப 7 நம்ம ஆட் பண்ணோம் யார் ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்றதுக்காக அப்ப இந்த நம்பர் ஆக்ஸிஜனுக்கு காமன் அப்ப இந்த ஒரு 7 ஆக்ஸிஜன் இருக்குது அப்ப 16 12 28 பிளஸ் ஒரு 7 35 ஆக்ஸிஜன் ப்ராடக்ட் சைடு இருக்குது அப்ப ரியாக்டன்ட் எவ்வளவுதா இருக்குது அதே 35 ஆக்ஸிஜன் தான் இருக்குது ப்ராடக்ட் சைடு 35 ஆக்ஸிஜன் தான் இருக்குது அப்ப ஈக்குவேஷன் என்ன ஆயிருச்சு பேலன்ஸ் ஆயிருச்சு ஃபைனலான ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படினா K2Cr2O7 + 6Ki + 7H2SO4 gives 4 × K2SO4 + Cr2 × SO4 thrice plus 3I2 plus 7H2O ஓகேங்களா இந்த மாதிரி தான் இந்த ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்ல ரிடாக்ஸ் ரியாக்ஷனை நாம பேலன்ஸ் பண்ணுவோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் அப்படி இருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவோட லிங்க் உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ